ஹலோ. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு பல தடங்கல்களை தாண்டி இன்னைக்கு ஃபைனலாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ பின்னாடி இருக்கிற இந்த வாண்டோடெல்லாம் தான் வந்து போகிறோம். இந்த வாட்டி நிறைய மழை பெஞ்சிருந்ததுனால போகிற வழியெல்லாம் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி விருதுநகர் போய் விருதுநகரில் ஒரு மூணு பேரை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காரில் நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட ரெண்டு கசின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் சிவகாசி போயிட்டு உங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ சிவகாசியில் போயிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து குறிஞ்சி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட்டோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணோம். அப்படி சாப்பிடும்போது நாங்கள் எல்லாம் ஒரு மனதாக நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், சரி ஓகே நம்ம திருநெல்வேலி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எங்களோட ட்ரிப் வந்து ராமநாதபுரம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து கோஸ்டல் அலர்ட் எல்லாம் கொடுத்ததால் நாங்கள் அங்கே போக முடியாமல் அங்கே பிளானை பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஹோட்டல் வந்து நல்லா வந்து சூப்பர்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டோம். அங்கே பிரியாணி வந்து நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி அண்ட் சுக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி பிரியாணி அண்ட் அந்த ஸ்பைசி குறிஞ்சி சிக்கன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நாட்டுக்கோழி பிரியாணி செமையாக இருக்குது. அப்புறம் இந்த சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் குறிஞ்சி ஸ்பைசி சிக்கன் வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சிவகாசியிலேருந்து திருநெல்வேலிக்கு அதுவும் நியூ இயர்க்காக போகலான்னு டிசைட் பண்ணது. எப்படி பட்டாசு இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பட்டாசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுக்காக ஒரு கடையில் நிறுத்தணும். அந்த ஒரு கடை மட்டும் தான் ஓப்பன் ஆயிருந்தது, மித்த எல்லா கடையும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்ததால் நாங்கள் கொஞ்சம் பட்டாசு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலெல்லாமே வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ட்ரமேட்டிக்காக இருந்தது, அது பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த க்ளவுட்ஸை வந்து அப்படியே சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனிக் வியூ வந்து. அங்கேருந்து நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு பெரிய குளம் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து இது திருநெல்வேலிக்கு போகிற வழி. ஸோ அங்கே அந்த குளம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது என்ன ஊருன்னு எங்களுக்கு தெரியல, பிகாஸ் யாரும் பெருசாக வெளியே இல்லை, அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. அப்படியே கொஞ்சம் ஒரு மலை, கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு வியூ அண்ட் க்ளவுட்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு மாதிரி டார்க்கன் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா தான் வந்து புரியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு டிசைட் பண்ணோம். நாங்கள் மைப்பாறை அண்ட் கழுகுமலை ரூட் வந்து திருநெல்வேலிக்கு எடுத்தோம். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து ரொம்ப க்ரீன்ஸாக இருந்தது, ரெண்டு பக்கமும் பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது மலை மேலே வந்து ஒரு குட்டி கோவில் தெரிஞ்சுது மைப்பாறையில். சரி கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி கோயிலுக்கு போனால் கோயில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. அதால் நாங்கள் மலை மேலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த வியூ எல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். மைப்பாறையிலேருந்து கழுகுமலை வந்தோம். ஸோ கழுகுமலையில் வந்து வேட்டுவன் கோயில் அப்படிங்கிற கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கோயிலை கட்டினது வந்து பாண்டிய மன்னர் மரஞ்சதையான். ஸோ இது மகாபலிபுரம்ல இருக்கிற ஷோர் டெம்பிள் மாதிரி அந்த ஸ்டைலையே கட்டின ஒரு ராக்கட் கேவ் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளை வந்து எல்லோரா கேவ்ஸ் ஆஃப் சவுத் அப்படின்னும் வந்து இதை சொல்கிறாங்க. தட் இஸ் தென்னகரத்தின் எல்லோரா அப்படின்னும் வந்து இது வந்து அழைக்கப்படுது. ஒரு வழியாக எல்லோரும் வந்து திருநெல்வேலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்த உடனே எல்லோரும் நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கேக் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு நியூ இயர் அன்னைக்கு கோயில் போனோம் அப்படிங்கிறதால நாங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து வந்தோம். இந்த கோயிலில் வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருந்தது, லைக் நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த கோயிலில் இன்னொரு நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு மூணு தூண் வந்து இருந்தது. அதில் நீங்கள் காது வச்சு கேட்கும்போது ஒரு டோன் வந்து உள்ளே வந்து கேட்டுகிட்டே இருந்தது, லைக் சரிகம பதனிசா அந்த டோன் வந்து கேட்டுச்சதில். ஸோ நான் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே இருந்தாலோ இல்லை இங்கே வந்து நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அது கேட்டாலோ கண்டிப்பாக வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் வந்து அன்பிளான்டு ட்ரிப் வந்து ரொம்ப டிவோஷ்னல் ட்ரிப்பாக மாறினதால அடுத்த நாள் வந்து நாங்கள் குற்றாலம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குற்றாலத்துக்கு போய் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க.